Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா, ஏன் நம்மளால டைரக்டா குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியாது? கிட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்து தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியுமா? கிட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அதெல்லாம் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்டிவிட்டிஸோட அட்வான்டேஜஸ்லாம் சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கு ஒரு சம் நீங்கள் சால்வ் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த சால்வ் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதை வந்து அவங்க மெமரைஸ் தான் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் வந்து அவங்க கேரி பண்ண மாட்டாங்க. இப்போ மேத் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லைனா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து லாங் டேர்மாக வந்து ஒரு மெமரி தேவை. ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நீங்கள் வந்து அந்த விஷயம் வந்து சொல்லி கொடுக்குறதுனால அவங்க வந்து லாங் டேர்ம் ஞாபகம் வச்சுப்பாங்க. அண்ட் அடுத்தடுத்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஜிக்கல் திங்கிங், அப்புறம் அவங்க விஷுவல் பர்செப்ஷன், அப்புறம் அவங்களோட மெமரி ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக கொடுக்கணும். அந்த ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக கொடுத்தா தான் அவங்களால வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அண்ட் அவங்களால உட்காந்து லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அங்கே ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் வந்து இருக்கும், லைக் டைரெக்டாக வந்து டீச்சர் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக அவங்க என்ன கற்றுட்டு வராங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஸ்கூலில் போய் அந்த ப்ராப்ளம் அந்த சம் சால்வ் பண்ண அந்த சம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து இது விஷுவல் பர்செப்ஷன் ஆக்டிவிட்டி தான். இது வந்து மேக்னெட்டிக் ட்ரையாங்கிள். ஸோ இது வச்சு இவங்க வந்து இதே மாதிரி ஒன்று மேக் பண்ணும், இது மாதிரி ஒன்று மேக் பண்ணும், இது மாதிரி ஒன்று மேக் பண்ணும். அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரெயின் டீசர் மாதிரி கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்து போட முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணும். எல்லோ அண்ட் ப்ளூக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு எல்லோ ஒரு ப்ளூ அப்படின்னு போடுவாங்க, இல்லை ஒரு க்ரீன் ஒரு ப்ளூ போடுவாங்க. ஸோ பார்த்தவங்க வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஒரு இதே மாதிரி ஒரு காப்பி வந்து இங்கே மேக் பண்ணணும். ஸோ அவங்க வந்து லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். என்னோடய சேனல்லையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக நீங்கள் பென்சிலில் போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ப்ளூ வந்து மேட்ச் பண்ணுறது வந்து பென்சிலில் வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ரோப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக லென்த்து ஷார்ட்டு அப்படின்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து கரெக்டாக வந்து இதில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா இப்போது இது இப்படி மேட்ச் பண்ணணும், ரோப் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும். இது வந்து பெருசாக இருக்குல்ல, ஸோ இது இந்த ரோப் கிடையாது, வேறு ரோப்பு. ஸோ அந்த ரோப் வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து அழகாக வந்து போடணும். ஸோ திஸ் வே அவங்க வந்து மெஷர்மெண்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் அந்த மெஷர்மெண்ட்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாமே வந்து இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் பென்சிலில் போடலாம், இல்லைனா ஒரு ரூலர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வர அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து நிறைய கேப் விட்டுருக்கேன், ரூலர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து வர அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சின்ன குழந்தைங்களாக இருந்தால் இந்த இப்படி மேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ ப்ளூ மேட்ச் பண்ணு, க்ரீன் க்ரீன் மேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் 4 வயசான குழந்தைங்களுக்கெலாம் ரூலர் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி யான் கொடுத்து நீங்கள் வந்து போட சொல்லலாம். இல்லைனா ரிப்பன் இருக்குல்ல, அந்த ரிப்பன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி போட சொல்லலாம். க்யூ டிப் கொடுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதான் நீங்கள் ஆக்டிவிட்டி மேக் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா வரும், எதெல்லாம் பண்ணலாம், எது பண்ணால் நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு நிறைய விதமாக ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். எக் யூஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேம் என்ன அப்படின்னா பேட்டர்ன் மேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வாட் கம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் அதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கூட. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில எக்ஸ்லாம் இங்கே வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து பேட்டர்ன், ஐ மீன் வாட் கம் நெக்ஸ்ட். ஆக்சுவலாக இப்போது இதில் வந்து பர்பிள் எல்லோ அண்ட் எல்லோ அண்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அகெயின் பர்பிள் எல்லோ தான் வரணும். ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணி இதில் போடணும் ஃபைன் மோட்டார் ப்ளஸ் அவங்க வந்து கலர் வந்து கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக நெக்ஸ்ட் போடணும்.
நீங்கள் சிங்கிள் கலராக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ எல்லோ க்ரீன் எல்லோ அப்படின்னு போட்டுருவாங்க. இது மாதிரி டபுள் கலராக கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்விஸ்டான சில கேம்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அவங்க திங்க் பண்ணி போடுவாங்க, அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் ப்ளஸ் சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். என்னோடய பழைய வீடியோவில் வந்து நான் வந்து மேத் கவுண்டிங் வந்து எக் கார்ட்டனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதில் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அடிஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து அடிஷன் வந்து டைரெக்டாக கொடுத்தா ஈஸியாக வந்து நாங்கள் போட்டுருவோம். இப்போ 2 + 1 = 3 நான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து அதுவே வந்து நான் 2 + what makes 3 அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதில் ஏதோ ஒன்று மேக் பண்ணணும், என்ன நம்பர் வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் வே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஏற்கனவே 2 pom-pom போட்டு வச்சுட்டேன், ஆன்சர் 3. இங்கே எத்தனை பாம்பாம் போட்டால் 3 வரும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க 1 எடுத்து போட்டுருவாங்க. ஸோ 2 + 1 = 3, ஸோ இங்கே 1 வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அடிஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும், கவுண்டிங் தெரியும், நம்பர்ஸ் தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட க்வெஸ்சன் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து மேக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிறைய என்கரேஜ் பண்ணுறேன் உங்களை. நான் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் தான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நான் வந்து டைரெக்டாக நோட்டில் சொல்லி கொடுத்து பார்த்தேன். ஆனால் டைரெக்டாக சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அப்போ புரிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஒரு 4 to 5 days வந்து யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க அப்படின்னா அவங்களால வந்து ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திங்க் பண்ணி ஆன்சர் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து சொல்ல முடியுது அவங்களால. ஸோ அதனால் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்ல வருவேன். There you go. Got it? கவுண்டிங் நம்பர்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி அந்த எக் காட்டனில் காமிச்சாலே அதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பிக் நம்பர் வந்து சர்க்கிள் பண்ணுறது, ஸ்மால் நம்பர் வந்து சர்க்கிள் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து நான் வந்து சும்மா ஆக்டிவிட்டி மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விடுறது கிடையாது. ஆக்டிவிட்டி கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நோட் புக்கில் நம்ம டைரெக்டாக சொல்லி கொடுக்குறது வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ண பற்றியா இதே ஆக்டிவிட்டி தான் நம்ம வந்து நம்ம நோட் புக்கில் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது திங்க் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்குமே வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணி இது எவ்வளோ அப்படின்னு நீ மெஷர் பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 stick வந்து 2 rectangle அண்ட் 1 square வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேட்டதுக்கப்புறமா நீங்கள் வச்சதுக்கப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும். க்வெஸ்சன் கேட்டால் தான் அவங்க எவ்வளோ புரிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னா அவங்களும் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்கணும். அந்த க்வெஸ்சன் கேட்டால் தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அவங்களுக்கு எதாவது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் காமிச்சல்லையா அந்த ஆக்டிவிட்டீஸில், அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு க்வெஸ்சன் செட்டு வந்து எழுதி வச்சுருப்பேன். இப்போ ஒரு ஸ்டிக்குக்கு எத்தனை ஸ்கொயர் போட்டேன், எத்தனை ஸ்கொயர் போட்டேன், எத்தனை ரெக்டாங்கிள் போட்டேன் அப்படின்னு நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து அவங்க க்வெஸ்சன் ரீட் பண்ணிவிட்டு அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இதுதான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு.
ஸோ சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது வெறும் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாலு 4.5 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்கணும். அந்த ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து நீங்கள் வந்து அது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த விஷயமும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நான் அதுதான் பண்ணுறேன். ஸோ க்வெஸ்சன் கேட்கணும், க்வெஸ்சன் கேட்டால் அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களால் சொல்ல முடியும், அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அண்ட் அவங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்க அதில் வந்து இன்னும் மாஸ்டர் ஆகலை, இன்னும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ், அது ரிலேட்டடாகவே வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ அந்த மெஷரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இதுவும் மெஷர்மெண்ட் தான், இதுவும் மெஷர்மெண்ட் தான், இது நம்ம கையால் பண்ணுறோம், இது வந்து நம்ம ரூலராக பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியாக மெஷர்மெண்ட் வந்து புரிஞ்சுப்பாங்க, மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அந்த நம்பரை வந்து நம்ம எழுதணும், அதுவும் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் சின்ன பசங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்வாங்க. ஒரு 2-3 times வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியோ இல்லை வேறு மாதிரி நான் வந்து ஆக்டிவிட்டி கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ஈஸியாக அந்த மெஷர்மெண்ட் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஈஸி லேர்னிங்க்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அனலைஸ் பண்ணி லாஜிக்காக திங்க் பண்ணி நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் தேவைப்படும். அதனால ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன் மோர் ஆக்டிவிட்டி நான் பண்ணது, இது சும்மா குக்கி பாக்ஸ். குக்கி பாக்ஸில் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக, பட் ஆனால் இது எக்ஸ்ட்ரா அந்த அது வந்து இந்த வீவிங் மாதிரி போடணும். சும்மா இது ஃபன் தான். அண்ட் ஃபைன் மோட்டார் கூட இதை பார்த்து ஒன் ஆஃப்டர் ஒன் வந்து அவங்க வந்து போடணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து ஃபைன் மோட்டார் வந்து நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய ஃபிஷ் அது மாதிரிலாம் மேக் பண்ணியிருக்கோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபைன் மோட்டார் தான். ஆல்ஃபபெட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் டெஸ்ட் வந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த JIZ இதெல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்மால் லெட்டர் இது, பிக் லெட்டர் இது, அவங்களால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் எழுதும் போதும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய எஸ் போட்டுருவாங்க நடுவில், அழகாக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ் எழுதுவாங்க, அதுக்கப்புறமா லோவர் கேஸ் எழுதிட்டு எண்டில் வந்து திருப்பி அப்பர் கேஸ் வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா ரெண்டு ஏஸும் ரொம்ப சிமிலராக இருக்கிறதுனால. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் வைக்கலாம், அப்பர் கேஸ் கொடுத்துட்டு லோவர் கேஸ் வந்து நீ வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எழுத வைக்கிறதா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அழகாக வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க மேட்ச் பண்ண அவங்க பிரெயினில் வந்து போயிடும், அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ பெருசாக போட்டால் ஜி, இந்த ஸ்மாலாக போட்டால் இந்த ஜி அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண முடியும். ஸோ எழுதும் போதும் அவங்க வந்து ஈஸியாக வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பசில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி அடிக்கடி டெஸ்ட்டு வந்து வைக்கணும். விஷுவல் பர்செப்ஷன் கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய விஷயம் அவங்க விஷுவலாக பார்க்குறத அப்படியே வந்து அவங்க பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன், குழந்தை வந்து அது மாற்றி போடணும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. நான் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டாட்லருக்கும் சரி கிட்ஸ்க்கும் சரி விஷுவலாக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் மேக் பண்ண, குழந்தைங்களுக்கு வந்து விஷுவல் பர்செப்ஷன் நிறைய ஆக்டிவிட்டி மேக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய வந்து இப்போ வேர்ட் கேம்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேர்ட் கேம்ஸ் சைட் வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த லெட்டர் வச்சு, இப்போ பார்க்குற லெட்டரை வச்சு ஒரு வேர்டு வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்னா வாட் கம்ஸ் லைக் யூ அது மாதிரி, ஓனா ஆன், பீனா பென் அந்த மாதிரி, ஆர்னா ரேட் அந்த மாதிரி, ஹச்னா ஹார்ஸ், அப்புறம் வீனா வேன் அந்த மாதிரி. இப்போ வந்து எங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்றதுனால இப்போ நான் ஒய் காமிச்சேன் அப்படின்னா ஒய் யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேர்ட்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுத சொல்லுவேன். ஸோ ஓ எழு காமிச்சு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும் அந்த வேர்ட்ஸ்லாம் எழுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து குழந்தைங்க வந்து எழுதவே சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும், அதனால கொஞ்சம் நீனே மேக் பண்ண ஒய் ஓ யூ
அந்த லெட்டர் வந்து வச்சு மேக் பண்ணு, பி வச்சு மேக் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் வந்து லெட்டர் வந்து சொல்வேன். அண்டு குட்டி குட்டி சென்டென்ஸும் நாங்கள் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம், வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஓவர் அண்ட் ஓவர் இந்த வேர்ட் கேம் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி நாங்கள் நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறோம், அப்புறம் நிறைய வந்து கோடிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அண்ட் நிறைய பிரெயின் டீசர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தட் அவங்களோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து ஒன் ஆஃப்டர் ஒன் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே என்னோடய சேனலில் நிறைய குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி அதுக்கப்புறமா வெரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ஹோம் பேஜ்க்கு போனீங்க அப்படின்னா வேரியஸ் பிளேலிஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி இல்லாமல் நான் என்ன கிட்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும் என்னோடய வீடியோஸில் இருக்க போகிறது கிடையாது. நான் கார்டன் அதுக்கப்புறம் வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.